ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதாத்திய ராஜயோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புதாத்திய ராஜயோகத்தால் மூன்று ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் அந்த மூன்று ராசி நேயர்களும் இந்த நேரத்தில் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய ஒரு யோகமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க. இந்த புதாத்திய ராஜயோகத்தால் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புதாத்திய யோகமானது டிசம்பர் மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். ஸோ எந்த ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த புதாத்திய யோகத்தை ஒரு சுப யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யோகத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புதாத்திய யோகம், சுக யோகம் உள்பட சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவான இந்த நிலையில் மூன்று ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது. விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் இணைவதால் புதாத்திய யோகம் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த புதாத்திய யோகத்துடன் சுப யோகம் மற்றும் மூல நட்சத்திரம் உருவாவதால் இந்த நாள் அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. வேத ஜோதிடத்தின்படி சுப யோகத்தின் பலனாக மிதுனம், கன்னி, மகரம் உள்ளிட்ட ஐந்து ராசி நேயர்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். இந்த ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் தைரியமும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் படிப்படியாக குறையலாம். அதனால் இந்த மூன்று நான்கு ராசி நேயர்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தால் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நேரம் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தால் தைரியமும் ஆத்ம விசுவாசமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதே போல மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களால் அரசாங்கமிடமிருந்து கௌரவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை இது அனைத்துமே இந்த புதாத்திய ராஜயோகத்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டியாளர்களுக்கு கடும் போட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வேலைக்கு செல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய அலுவலக சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய பணிகளில் உங்களால் எளிதாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்தவித டென்ஷன், கோபம், வேலை சுமை இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுலபமாக ஒரு காலகட்டமாக அமைய போகுது. அதே போல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தால் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏதாவது தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா இதனுடைய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முடிந்த அளவுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சேர்த்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய ராஜயோகத்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு யோகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு காலகட்டம் இந்த புதாத்திய ராஜயோகத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் கன்னி ராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
அதே போல வேலையில் இருப்பவர்கள் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. புதிய தொழிலை தொடங்க நினைக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். அதனால கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது. சோ இந்த புதாத்திய ராஜயோகம் உருவாயிருக்கிற இந்த நிலையில் கன்னி ராசினியர்கள் எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புதாத்திய ராஜயோகம் கன்னி ராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு கன்னி ராசினியர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்து கொள்ளலாம். இதனால உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க. சோ இந்த புதாத்திய ராஜயோகம் கன்னி ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த காலகட்டத்தில் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு, இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி அதிர்ஷ்டம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புதாத்திய ராஜயோகத்தால் நல்ல நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. இதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவும் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை மட்டுமே தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க செய்யக்கூடிய விஷயங்களிலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தாலும் சரி, இது ரெண்டுலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் தரப்பிலிருந்து சில நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா கேட்பீர்கள். அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் எந்த வணிக பேச்சுவார்த்தைகளை நீங்க எடுத்தாலும் சரி, அதே போல எந்த விஷயத்துல முதலீடு செய்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் மட்டுமே கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் நீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க இந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கறத விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு ஆசையா வைத்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையலாம். இதனால உங்க வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு காட்டலாம். சோ என்ன மாதிரி விஷயங்களை விருச்சிக ராசி நேயர்கள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யலாம். அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு கூட நீங்க செய்யலாம். ஒரு முடிவை நீங்க எடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எடுக்காமல் உங்க குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து எடுப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் முடிவெடுப்பது உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலனை மட்டுமே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் உங்களுடைய ஆசையை இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். இந்த புதாத்திய ராஜயோகம் விருச்சிக ராசி நேயர்களுக்கான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் யோகம் இது இரண்டும் சேர்ந்து வரதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புதாத்திய யோகத்தால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைத்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த புதாத்திய ராஜ யோகத்தால் மூன்று ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.